ஒரு உன்னத அனுபவத்தை நமக்கு கொடுத்து வனாந்திரத்தை எல்லாம் வயல் வழியாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். முதலாவது நம் இருதயத்தில் இருக்கிற வனாந்திரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். எதுவும் உங்களை திருப்தியாக்க முடிய மாட்டேங்குது, இப்படி உங்கள் இருதயம் வருத்தங்களினாலும் நிரம்பி ஏக்கமாகவே இருக்கிறது. அந்த வனாந்திரம் நிறைந்த இருதயத்தை எல்லாம் ஆண்டவர் உங்களை ஆவியினால் நிரப்பி திருப்தியாக்குகிறார். தாவீதை ராஜாவாக எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண பொழுது அந்த நேரம் முதல் ஆண்டோடைய வல்லமை அவரை நிரப்பி வாழ்வில் எல்லாம் செழிக்க வேண்டிய கதவுகள் பாதை திறந்தது. ஒன்றின் பின் ஒன்று ஆண்டவர் அழகாக வெகு சீக்கிரமாய் நடத்தி ராஜாவாக வாழ் நடத்தினார். ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதங்கள் அடையாளங்களை கொண்டு வந்து விடுதலை செய்யும் பயன்படுத்தினார். இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை மூலம் மற்றவர்களுக்கும் அவங்க வாழ்க்கையிலும் வயல் வழியாக மாறும்படி பயன்படுத்த போகிறார். பிரியமானவர்களே, இதுதான் தேவ ஆவியானவர் செய்யும் மகத்துவம் உள்ள காரியம்.